เยอะปะวันนี้ก็มีอินเดียเป็นกระดลมีนะวันเนทรีเอพิโซดละวันเดียร์2วิทยาศาสตร์มีนกระดลอัลกระดลละปีดีกระดลปวดรึนะทุกคนมีรุ่มบ่สปอร์ตปนีร์นี่ยะอินนี่กี่เอพิโซดละเอ็นน์บักบาร์ออบดีนะอัลกระดลละเอพปดุมบอดละวาลาวิตีมีนปีดีชิตรกันบดีน้ำมาวาเลละวันเดียร์นายสุรามีนะอัปรันติมิงละสุรามีนะ2สุรามีนะวุ่ยระดวันเดียร์ชีอะดีเอพรีปีดีชนนั้นในวิดีโอปากบุริยะมีนกลวันเดวาเลลวาร์รดาเอ็บดีกันดีบดีปอบดีนะวาเลบดีอิลิติตรกันบดีเวลล์กลาลล์มีนงะเวลล์กลาลล์มีนระดาวัชเช่น้ำมาเอ็นเนมีนวันเดน้ำมาวาเลลวาร์รดาบดีนี่อีเซียกันนิชล่ะอีปัสูเรมีนกลวันเดน้ำมาวาเลลวันเดวาร์ดีโอ้เวลล์ดีวาร์ดีஅடுத்து நம்ம வலையில என்ன மீன் வருது அப்படினா சுறா மீன் தாங்க வருது அது நாய் சுறா மீன் உயிரோட வருது இந்த சுறா மீனுமே மற்ற சுறா மீன்கள் மாதிரி ரொம்பவே ஆக்ரோசமான மீன் இந்த சுறா மீன் வாயில வந்து வலைய எப்படி கடிச்சு வச்சிருக்குன்னு பாருங்க விடைய மாட்டுக்கு இப்போ தாசன் அண்ணன் தான் அந்த வலைய வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த மீனோட தலைப்பகுதி வந்து நாயோட தலைப்பகுதி மாதிரி இருக்கிறனால தான் இந்த சுறா மீனை வந்து டாக் ஷார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லு குட்றாங்க பல்லு எல்லாம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாருங்க இந்த மீனை வந்து ரொம்ப கவனமா கையாளணும் கொஞ்சம் அசந்தாலுமே சதைய துண்டா எடுத்துரும் ஏன்னா உயிரோட இருக்கு எப்படி கால் பகுதிய வந்து கவ வந்துச்சு பாத்தீங்களா நான் ரொம்ப பயந்துட்டாங்க கொஞ்சம் தாசன காலை கடிச்சிருக்கும் சுறா மீன்கள்ல ஒரு வகை தான் அந்த நாய் சுறா மீன் ஆனா இந்த நாய் சுறா மீன்களே நிறைய வகை இருக்குதுங்க ஸ்பைனி டாக் பீஸ் ஸ்பர் டாக் மர்சார்க் அப்புறம் பிக்ட் டாக் பீஸ் இப்படின்னு நிறைய வகை இருக்குதுங்க நாய் சுறா இந்த நாய் சுறா மீன் வந்து பிடிக்க தடையெல்லாம் கிடையாதுங்க ஐரோப்பா அப்புறம் யுஎஸ்ஏ கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளெல்லாம் இந்த நாய் சுறா மீன் வந்து முக்கிய உணவா வந்து சாப்பிடுறாங்க இந்த வகை சுறா மீன்கள் வந்து ஆண் மீனை விட பெண் மீன் தாங்க ரொம்ப பெருசா வளரக்கூடியது அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளுமே வாழக்கூடியது இப்போ ஆண் மீன் வந்து 11 வருஷம் வாழக்கூடியது அப்படின்னா பெண் மீன் வந்து 18 ல இருந்து 21 வருஷம் வாழக்கூடியதுங்க இந்த சுறா மீன் வந்து இப்ப லைட்டா தொட்ட உடனே எப்படி சீறிட்டு வருதுன்னு பாருங்க இந்த நாய் சுறா மீன் வந்து நார்மலா 80 சென்டிமீட்டர்ல இருந்து 100 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதுங்க நம்ம தனியா மாட்டினா அவ்வளவுதான் ஐயோப்பா இந்த சுறா மீன் வந்து அந்த கயிறை வந்து எவ்வளவு ஆக்ரோசமா கவ்விச்சுன்னு பாத்தீங்களா இதுவே நம்ம கையை காலெல்லாம் கவ்விட்டுனா அவ்வளவுதாங்க துண்டா போயிரும் அந்த அளவுக்கு அந்த பல்லு அந்த மீனோட பல்லு வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் இந்த மீன் கிட்ட எல்லாம் நம்ம கடல்ல மாட்டிட்டோம்னா அவ்வளவுதாங்க நம்மள ஒரு படி ஆக்கிரும் ஏன்னா போட்ல தூக்கியுமே இந்த மீன் வந்து எப்படி எல்லாம் சீருதுன்னு பாத்தீங்களா பல்லு நல்லா மாட்டிக்கிச்சு Mm-hmm.
சோ நம்மளையும் கடிச்சி தான் ஓடாதுனா பல்லு பட்டுறாம இப்போ நாய் சுறாமீனை வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வலையில வந்து இன்னொரு சுறாமீனுமே வந்துச்சுங்க. அந்த சுறாமீன்ல டன் கணக்கில் வளரக்கூடியது. அந்த சுறாமீனை உங்களுக்கு காமிக்கிறேன். திமிங்கல சுறாமீன் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆங்கிலத்தை வந்து வேல் சார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீனோட குட்டி தாங்க நம்ம வலையில வந்துருந்துச்சு. அது உயிரோட வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த திமிங்கல சுறாமீன் வந்து 62 அடி வரை வளரக்கூடியதுங்க. உங்களுக்கு பார்க்க ரொம்ப குட்டியோன்னு தெரியும். ஆனா இந்த குட்டி மீன் தாங்க 62 அடி வரை வளரக்கூடியது. தூத்துக்குடியில இந்த மீனை வந்து நாங்க அம்மலி உழுவு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படிங்கறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீன் வந்து நம்ம வலையில இப்ப நல்லா மாட்டிட்டு வந்திருக்குங்க. நல்லா மாட்டிட்டு வந்தனால அந்த மீனுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம நண்பர் வந்து ரொம்ப கவனமாவே எடுத்துட்டு இருக்காங்க. கடைசி அந்த மீனை வந்து வலையில இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா அந்த மீன் உயிரோட தாங்க இருக்குது. ஆழ்கடல்ல உள்ள ரொம்ப வித்தியாசமான மீன்கள்ல இந்த மீனையும் ஒன்னு சொல்லலாம். இந்த மீனோட வாய் பகுதியா இருக்கட்டும், அப்புறம் உடல் பகுதியா இருக்கட்டும், ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. இந்த மீனோட அந்த சைடு கடல மட்டும் லைட்டா கொஞ்சம் காயாயிட்டுங்க. லைட்டா அந்த பிளட் மட்டும் வருது. இந்த மீனை கடைசியில வந்து நான் கடல்ல விட்டுட்டாங்க. இப்ப உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நான் கையில வச்சு காமிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மீன் இப்ப கூட உயிரோட தான் இருக்கு. நான் கடைசியில கடலையே விட்டுட்டேன். இந்த திமிங்கல சுறாமீனோட தோல் பகுதி வந்து ரொம்ப ரஃபா இருந்துச்சுங்க. இப்ப மத்த சுறாமீனோட தோல் பகுதியெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருந்துச்சு. இப்ப இந்த சுறாமீன் எடுத்து என் கையில உள்ள தோல்ல தேய்ச்சேன் அப்படின்னா என் கையில உள்ள தோல் வந்து அப்படியே பிஞ்சிட்டு வந்துருங்க. அந்த அளவுக்கு இந்த சுறாமீன் வந்து ரொம்ப ரஃபாவே இருந்துச்சு. இந்த சுறாமீன் வந்து சுவாசிக்கிற செவில் பகுதி பாத்தீங்களா எவ்வளவு அடுக்கடுக்கா இருக்குதுன்னு. இந்த திமிங்கல சுறாமீன் வந்து மற்ற மீனை மாதிரி உடனே இறந்துடாதுங்க. ரொம்ப நேரம் உயிரோட இருக்கக்கூடியது. இந்த திமிங்கல சுறாமீன் வந்து பெரிய சைஸ்லாம் என் கிட்டலாம் வந்திருக்குங்க. நான் ஆழ்கடல்ல வந்து போயால உட்காந்து கனவா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு வாடி வந்துச்சுங்க. இந்த திமிங்கல சுறாமீன் வந்து மீனவர்களுக்கு எந்த ஒரு தீங்குமே விளைவிக்காதுங்க. அது அதுவாடு வரும், பக்கத்துல நிக்கும். ரொம்ப பெரிய சைஸா இருக்கும், டன் கணக்குலாம் இருக்கும். ஆனா நம்மளெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. நிறைய நண்பர்கள் தங்களோட நேமை வந்து யூடியூப்ல மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பேர்தே எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆசா கிறிஸ்டிலியா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணா என் சிஸ்டருக்கு April 30 பேர்தே அண்ணா. அவ நேம் வந்து பினு. நீங்க விஷ் பண்ணுங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷ் யூ ஹாப்பி பேர்தே பினு சிஸ்டர். ஹாய் பிரகாஷ் ப்ரோ, ஹாய் பாலாஜி ப்ரோ, ஹாய் பேஸ்லின் ப்ரோ, அப்புறம் ஹாய் சங்கர் ப்ரோ, ஹாய் விஜய் ரமேஷ் ப்ரோ, ஹாய் பிரேம் ப்ரோ, அப்புறம் கடைசியா ஹாய் பாவனா சங்கர் ப்ரோ, ஹாய் சுனில் ப்ரோ, ஹாய் அப்துல் கரீம் ப்ரோ. அவ்வளோதாங்க. நமக்கு யூடியூப்ல யாரெல்லாம் அவங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ண சொன்னாங்களோ எல்லாருமே மென்ஷன் பண்ணிட்டேன். இனிமேல் கடைசியா வந்து திமிங்கல சுறாமீனி நம்ம கடலே விட்டுடலாம். கடல்ல விட்ட உடனே அந்த திமிங்கல சுறாமீன் வந்து இவ்வளவு அழகா நீந்தி போகுதுன்னு பாருங்க.
இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆழ்கடல் மீன் பிடித்தல் வீடியோக்கள் வந்து எபிசோட் மாதிரி போட்டுருக்கோம். நீங்க மத்த எபிசோடும் பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எல்லாருமே அதை லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம இந்திய பெருங்கடல் மீன் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.